ஹேம், ஆ சொல்லுங்கள் சார். இந்த ஹோம்ப்ரூனர் அவார்டு, அது வந்து அது ஹேம்ப்ரூனர் அவார்டுனே சொல்லலாம். அந்த மாதிரி ஹேமச்சந்திரனோட ஹோம்ப்ரூனர் அவார்டு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக போச்சு போல. சேனல்லாம் பார்த்தேன். ஆமாம், நல்லா. ஸோ 5 வருஷமாக 5வது சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக போச்சு. நல்ல குவாலிட்டியான ரிஜிஸ்ட்ரேஷன் கூட. என்ன ஒரு பியூட்டியானா வந்து கிட்டத்தட்ட வந்து 50%க்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவுட் சைட் சென்னை வந்தது. சூப்பர். இந்த வாட்டி அவார்டு கொடுத்தது 70% மேலே அவுட் சைட் சென்னை தான். ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு லெவலுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷம் ஃபோக்கஸ்டாக அது டீப்பாக ஒர்க் பண்ணதுனால அதோட இந்த இடத்த நான் சொல்ல வரேன். அப்போனா நீங்கள் வந்து இந்த ஹோம் ப்ரூனருங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு டீப்பாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வேலை பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக உழைச்சி டீப்பாக ஒர்க் பண்ணுறதுனா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் நியூபோர்ட் அப்படிங்கிறவர் வந்து டீப் ஒர்க்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ டீப் ஒர்க் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக பேசுவோம். கால் நியூபோர்ட் ரொம்ப வயசு குறைவான ஒரு ஆள் தான். 1982 பிறந்த ஒரு மனிதர். மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இப்போ ஜார்ஜ்டவுன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகிட்டார். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து மாணவர்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அவர் வந்து இப்போ கூட பிளாக் எழுதிட்டுருக்காரு வச்சுங்களேன். மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் புரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னா, ஒரு பையன் ஏன் வந்து ஹோம் ஒர்க் கொடுங்க எழுத மாட்டேங்கிறான், இப்போ எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான், படிக்க மாட்டேங்கிறாங்கிறத அனலைஸ் பண்ணி ஹவு டு பிகம் எ கிரேட் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு புக் எழுதுறாரு. ஓகே. அதுக்கப்புறம் ஏ கிளாஸ் வாங்குற மாதிரியான ஆளாக எப்படி மாறுறது அப்படின்னு எழுதுறாரு. இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரி, இவங்க இன்னும் இந்த டயத்தெல்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு படுது. இந்த புக்கு ரெண்டுமே சமகிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, இது ஏன் வந்து இவங்கள்ட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெற்றிகரமான மனிதர்களை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே. ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு சரி, அப்போ வந்து உண்மையாக யோசிச்சு பார்த்தா நேரத்தை ஃபோக்கஸ்டாக லேசர் ஃபோக்கஸ்டாக செலவழிக்கிற எல்லாருமே ஹிட் அடிச்சிட்றாங்க, நேரத்தை வீணடிக்கிற எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டாருன்னு தமிழில் பாட்டுருக்கோம். அதுதான் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழிக்காமல் நேரத்தை வீணடிக்காமல் லேசர் ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்தா அந்த டீப் ஒர்க்குங்கிறதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்னு புக் எழுதுறாரு. செம்ம ஹிட் ஆகிடுது. இது வரைக்கும் 53 லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தமிழில் கூட கர்மமே கண்ணாக அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வெளிவந்ததுலேருந்து நியூயார்க் டைம்ஸோட ரெகுலர் ரைட்டராக மாறிடுறாரு. இந்த புக்கை பற்றி நிறைய ரிவ்யூ எழுதுறது, நிறைய பேரோட ஃபீட்பேக் மாற மாற நல்ல ஒரு இதாக இருக்கார். இப்போ கூட அவர் நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா ரிப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கார். அதாவது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. பாட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காரு. ஏதாவது கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணுறாரு. அந்தளவுக்கு ஹீஸ் லைவாக இருக்கார். பட் புக்கு ரொம்ப பெரிய ரீச் ஆகிடுச்சு. இந்த டீப் ஒர்க் ஏன் தேவை நான் நினைக்கிறேன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ இருக்குது. இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து டிவி புக்கு இருந்தது. இப்போது வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து அல்டிமேட்டு. சோஷியல் மீடியான்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், இன்ஸ்டாகிராம் தான் ட்விட்டரில் இருக்கும், ட்விட்டரில் இருந்தால் லிங்க்டின்ல இருக்கும், லிங்க்டின்ல தான் இப்போ வந்து டிக்டாக் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு சோஷியல் மீடியா எவால்வ் ஆக ஆக எல்லாமே அது என்ன, இந்த சோஷியல் மீடியா இல்லைனா நம்ம எதனா மிஸ் பண்ணிடுவோமோ மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு லைஃபே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து டிஸ்ட்ராக்ஷன்னு சொன்னோன்னே எனக்கு என்னென்னா, நாங்கள் எஸ்எஸ்பிஎம்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்தியா கான்ஃபிலே பண்ணோம் இல்லையா, அப்போ சேத்தன் பகத் வந்திருந்தார். அவரும் இந்த டாபிக் தான் பேசினார். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு அது பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக, அதுவே உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு பெயினாக வந்துடும் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பேசினா ரொம்ப அற்புதமாக பேசினார். அதனால் வந்து இந்த டீப் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்றது நீங்கள் அந்த அப்ரோச் நோட் சொல்கிறேங்க. ஆனால் இது பண்ணால் என்னன்றது நான் சொல்கிறேன். அவர் வந்து இந்த டீப் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும், என்ன அவுட்புட்டாக அவர் என்ன ரிசல்ட்னா, மூணு விஷயம் சொல்கிறார். ஒன்று வந்து இட் வில் கிரியேட் வேல்யூ ஃபார் யூ ஆர் அதர்ஸ். நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தால் உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து வேல்யூ கிரியேட் பண்ணும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு வேல்யூ கிரியேட் பண்ணும், உங்களுக்கும் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணும். ரெண்டாவது வந்து இட் வில் இம்ப்ரூவ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஸ்கில்ஸ். மூணாவது வந்து ரேப் டு ரிப்ளிகேட் ஆர் ரீப்ளேஸ். இதுதான் முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை டீப் ஒர்க் பண்ணி பண்ணும்போது அதோட அவுட்புட் இருக்குது இல்லையா, அது வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாதான் யாராலையும். அதுக்கு வந்து என்ட்ரி பேரியர் கிரியேட் பண்ணும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பீப்புள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, அது சினிமா டைரக்டர் கூட இருக்கலாம், சில சினிமா டைரக்டர் இருக்கலாம், இல்லை ஆக்டராக இருக்கலாம். அந்த டீப் ஒர்க் டீப் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் அவன் அந்த டீப் ஒர்க் பண்ணால் தான் அந்த இது வரும். இந்த மூணு விஷயத்த சொல்கிறது, இந்த மூணு விஷயத்தை எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் அப்ரோச் மட்டும் நீங்கள் சொல்லலாம். முக்கியமான விஷயம், இவர் இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு எழுதுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன விஷயத்தோட ஒரு ஜிஸ்ட் எடுத்துக்கிட்டு எப்படி நீங்கள் ரேர் டு ரீப்ளேஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு எடுத்துக்கிட்டு, ஸோ குட் யூ கான்ட் பி இக்னோர்டு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை யாருமே தவிர்க்க முடியாத ஆளாக சிறந்தவனாக ஆகுவது எப்படி அப்படின்னு புக் எழுதுறாரு. அதுதான் இவரை வந்து இன்னும் டாப்பில் கொண்டு போகுது.
அந்த புக்கில் சொன்ன விஷயத்த தான் இங்கே ரேர் டு ரீப்ளேஸாக மாற்றுறாருங்க. டீப்போர் என்ன மேட்டர்னா, நீங்கள் வந்து யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறுவதற்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களை தவிர வேறு யாராலையும் இதை செய்ய முடியாதுன்னு மாறணும். அப்போ அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டிருக்கணும்? இது ஏற்கனவே நமக்கு நம்முடைய டயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காக நேர நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், 10,000 மணி நேரம் ஒரு வேலையில் முழுசாக போட்டிருந்தாங்கன்னா அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க. அந்த 10,000 மணி நேரத்தை நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு சொல்கிறது தான் இந்த டீப்போர்க்கு. டீப்போர்க் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை உட்காடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் வந்து விண்டோஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஆனால் விண்டோஸ்னு உருவாக்காமல் வெறும் கம்ப்யூட்டர் வித்துட்டே இருந்திருந்தாருனா என்ன ஆயிருக்கும்னா, அவரும் எட்ட அனதர் பர்சன் ஆகிருப்பார். ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க பாருங்கள், அதை தான் டீப்போர்க்னு சொல்கிறார். ஒரு ப்ராடக்டோ ஒரு ஐடியாவோ, இப்போ நான் அதனால தான் உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் ஹோம் ப்ரோனர் சொன்னேன். இந்த ஹோம் ப்ரோனருங்கிற சிந்தனை வந்து அதை ஒரு ப்ராடக்டாக நீங்கள் மாற்றுறதுனால இப்போ அதை யார் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கரெக்ட், அந்த இடத்த தான் அவர் சொல்கிறார். அப்போ இதுக்கு நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது, இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று வரும் எழுதுறவங்களுக்குலாம். இந்த ஜேகே ரவுலிங் பற்றிலாம் சொல்கிறாரு. ஜேகே ரவுலிங்லாம் வந்து ரைட்டர்ஸ் பிளாக் வந்து ஒரு தூரம் உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரே மூச்சை எழுதுறதுன்னு எழுதுவாங்கன்னு. இப்போ இது எப்படி இந்த வேலையை பார்க்குறது வந்தால், 4 விதமான அப்ரோச் சொல்கிறாரு. ஒன்று வந்து மோனஸ்டிக் அப்ரோச். என்ன அப்படின்னா, மானஸ்ட்ரியில் இருப்பாங்கல்ல புத்த பிட்சுக்கள்லாம் உட்காந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி நான் ஸ்டாப்பாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு, இப்போ நானே வந்து ஒரு புத்தகத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 15 நாள் எங்கேயுமே போகாமல் பிளாக் பண்ணிவிட்டு உட்காந்து 15 நாள் ஒரு புக்கு முடிச்சிருக்கேன், எங்கேயுமே எந்த வேலையும் பார்க்காம. அப்படியும் பண்ணலாம். அது பேர் மோனஸ்டிக் அப்ரோச். அதாவது ஒரு விஷயத்தில் உட்காந்திங்கன்னா அதை விட்டு நகராமல் அதை முடிக்கிறது. பட் அது எல்லாராலையும் முடியுமா? அது எல்லா நேரத்துலையும் முடியாது. அப்படிங்கிறதுனால அடுத்தது ஒன்று சொல்ல, பை மாடல் அப்ரோச்னு சொல்கிறார். உங்கள் ரெகுலர் வேலையை பார்த்துங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் இந்த நேரத்தில் இந்த வேலையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்கள் டீப்போர்க்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் சொன்னது தான், நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அதை வளர்த்துக்கிறதுக்கு அதுக்கான நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்து ரிதமேட்டிக் அப்ரோச்னு ஒன்று சொல்கிறார். அந்த ரிதமேட்டிக் அப்ரோச்ன்றது என்னென்னா, உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் இந்த வேலையை பார்த்துட முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டியோட சங்கு சங்காக பிரிச்சுங்க. இப்போ 90 டேஸ் தொடர்ச்சியாக டெய்லி 3 ஹவர்ஸ் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படி உட்காந்து முடிங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று தான் சொல்கிற ஜேர்னலிஸ்ட் அப்ரோச்னு, உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த பாருங்கன்னு. அப்போ இதில் நாலுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நேரத்தை வீணடிக்காத நேரத்தெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்றது. நீங்கள் எப்போல்லாம் வீணடிக்கிறீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால இந்த அப்ரோச்சை பயன்படுத்தி தான் பலர் வென்று இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறாரு. ஸோ அதில் இன்னொரு விஷயம் முக்கியமான, இந்த அப்ரோச்சை வந்து 4 அப்ரோச்சுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறார் அவர். என்னென்னா, இது பண்ண என்ன ஆகுனா, ஒரு 4 விஷயம் நீங்கள் பண்ணுன்றார். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிச்சுவல்ஸ் அண்ட் ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ரிச்சுவல்ஸ் அண்ட் ஹேபிட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதாவது இப்போ வந்து டெய்லி எழுந்தோடனே வந்து பல் வளர்க்குறது வந்து ஒரு ரிச்சுவல், ஹேபிட்டாக மாறிடுச்சாது. நீங்கள் என்ன தான் சுச்சுவேஷன் வந்தாலும் பல் வளர்க்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ரிச்சுவல்ஸாக அதை மாற்றுங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி வந்து 1 மணி நேரம் பேப்பர் படிப்பேன், 1 மணி நேரம் ஏதோ ஒரு புக் படிப்பேன், டெய்லி 1 மணி நேரம் எழுந்தோன்னா ஜிம்முக்கு போவேன். அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 90 டேஸ் இல்லை 45 டேஸ் பண்ணிங்கன்னா அது ரிச்சுவலாக மாறிடுமா? அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மெமரியில் வந்து அந்த நியூரான் அந்த இதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்கள் பிரெயினில் வந்து ஒரு நியூரான் அந்த கனெக்ஷன் வந்து ஒரு விஷயம் பண்ண அது வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிட்டு அது ஒன்று உங்களையே பண்ண வைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஒரு விஷயம் சொல்கிறார். ரெண்டாவது வந்து ட்ரெயின் யுவர் மைண்டு. அதாவது இந்த ரிச்சுவல்ஸ் பண்ண என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும். பிரெயின் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது உங்களுக்கு பிடிக்குதே இல்லையோ உங்களுக்கு வந்து, ஆனால் 45 நாள் பண்ணுங்க, 47 நாள் 50 நாள் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அது மாதிரி அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுமா, உங்களுக்கு காலையில் எழுந்தோன்னா அதை பண்ண வைக்கும். ஓகே. ஸோ மூணாவது வந்து செலக்ட் யுவர் டிஜிட்டல் மீடியான்னு சொல்கிறார். முக்கியமாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அதிகமாக டைம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டினா சோஷியல் மீடியா தான். என்ன ஆயிடுச்சுண்ணா, இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டோன்னா, ஓகே அது எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கா, எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டே இருப்போம். அது ஒரு ஆசையாக இருக்கும், யார் லைக் பண்ண இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இன்னும் லைக் லைக் போடுறது அது என்ன சொல்றேன் பாத்தீங்களா, அது பேர் வந்து லைக் போடல அப்படிங்க. அது என்ன சொல்றேன், ஷாலோ வர்க்னு சொல்றாரு. இந்த ஷாலோ வர்க்னால உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் என்டர்டெயின் கிடைக்கும், ஆனால் அதுல இருந்து ஒரு ரிசல்ட்டும் வராதுன்றாரு ஷாலோ வர்க். அதனால வந்து செலக்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலகட்டத்தில் குவிட்டர் டிஜிட்டல் மீடியான்னு சொல்றாரு. அது எப்போ சொல்றாருன்னா, உங்களால் வந்து மேனேஜே பண்ண முடியல, அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா குவிட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் யுவர் டிஜிட்டல் மீடியா. இப்போ எல்லாருமே என்னன்னா, ஒரு சோஷியல் மீடியாவோடவே கிடையாது. முன்னெல்லாம் வந்து ஒரு டிவி மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு, இப்போ அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவில் 10-15 இம்பார்ட்டன்ட் சோஷியல் மீடியா இருக்குது. ஐயோ நான் இதில் என்ன எதனா மிஸ் பண்ணிவிடுவோம், அதில் என்ன மிஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ஷன் போயிட்டே இருக்குது. நாலாவது முக்கியமாக என்ன சொல்கிறது, நான் சொன்னல ஷேலோ ஒர்க்கு, ஷேலோ ஒர்க்கை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க, அதை ஜீரோ ஆக்க முடியாதுன்றது. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னா அது வந்து ரிசல்ட் வராது. உங்கள் ஷாலோ ஒர்க்கை டே பை டே லிமிட் பண்ணிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 40 மினிட்ஸ் ஆக்குங்க, அப்புறம் 30 மினிட்ஸ் ஆக்குங்க, அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இதில் வந்து ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து டீப்பாக போயிட்டீங்கன்னா இந்த ஷாலோ ஒர்க்கில் வந்து கம்மி பண்ணிட்டே இருப்போம். அதில் என்ன சொல்கிறாருன்னா சில டைம் ஷாலோ ஒர்க்கும் தேவைன்றாரு. சில டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஷட் டவுன் வேணுமா, பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகணுமா, இப்போ சண்டே வந்து நான் கண்டிப்பாக வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றதுக்கு நல்லதான் சொல்கிறார். ஆனால் ஷேலோ ஒர்க் வந்து லிமிட் பண்ணோன்றார். ஓகே, ஸோ லிமிட் யுவர் ஷேலோ ஒர்க் ஸோ தட் என்ன ஆகுமானா உங்களுடைய ப்ரொடக்டிவ் ஒர்க், அதாவது இந்த டீப் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மிஷன் என்னவாக இருக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் இந்த புக்கு படித்து முடித்தோடனே ஷேலோ ஒர்க் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. இப்போ இருக்கிற உலகத்தில் இது வந்து நான் ஷேலோ ஒர்க் பண்ணவே மாட்டேன்னா அது பொய்னு அர்த்தம். எல்லாருமே வெட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நல்லது தான், ஆனால் அது எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் நீங்கள். ஸோ உங்கள் டீப் ஒர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது ஷேலோ ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும்போது டீப் ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஷேலோ ஒர்க்கு ஜீரோ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டீப் ஒர்க்லேருந்து நிறைய ரிசல்ட் வரும். அதனால் வந்து இந்த மெயின் ஃபோக்கஸ் என்ன பண்ணுன்னா ஷேலோ ஒர்க்கை வந்து எப்படி லிமிட் பண்ணுறது, எப்படி கம்மி பண்ணுறது பார்த்து டீப் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ தட் இந்த டீப் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இந்த மூணு ரிசல்ட் வரும் ஆட்டோமேட்டிக்காக. என்னது, ஒன்று புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணுவீங்க, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது வந்து ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுவீங்க, மூணாவது முக்கியமாக வந்து வேற யாராலும் பண்ண முடியாத மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் சொன்னோம்னா, எங்கள் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வேல்யூ அடிச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா ஸ்பான்சர்ஷிப்பு நானே கொண்டு வர ஒரு மாடலை கொண்டு வந்தேன் நான். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஐபி கிரியேட் பண்ணும்போது ஸ்பான்சர்ஷிப்பை பிச் பண்ணுற ஒரு எபிலிட்டியை நான் வந்து லேர்ன் பண்ணேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு இந்த ஹோம் ப்ரினரே ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் ஃபஸ்ட் இயருக்கு வந்து ரொம்ப கம்மி தான். அப்புறம் வில்லேஜ் டிக்கெட் இந்த மாதிரி ஐபிக்கு வந்து ஸ்பான்சர் நான் பிச் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டில் நோ சொன்னவங்கலாம் செகண்ட் ஈவெண்ட்டில் வர ஆரம்பித்தாங்க, தேர்ட் ஈவெண்ட்டில் வர ஆரம்பிச்சுவாங்க. அது நல்லா போகுது. எக்ஸாக்ட்லி. ஆனால் ஏன் அது நடந்ததுன்னா நான் வந்து அதை டீப்பாக வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வருஷம் வரலையா, நெக்ஸ்ட் வருஷம் மறுபடியும் கேட்பேன் நான். கேட்கும்போது அவங்களுக்கு வந்து வேல்யூ பார்க்கும்போது அது வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டீப் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணினா அது ஒரு ரேட் டு ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி தான், அது மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க அன்கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகுறதா இந்த டீப் ஒர்க். நம்ம நேரத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்கு பல்வேறு முறைகளை பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் இந்த டீப் ஒர்க்குக்கு ஏன் இவ்வளோ வேல்யூ ஆச்சு, இந்த புக்கு ஏன் இவ்வளோ பாராட்டப்படுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ வேலையை நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கங்கன்றது. எல்லா நேரமும் நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லாதீங்க. இந்த ஷாலோன்னு நம்ம சொல்கிறோம். ஷாலோனா என்னென்னா ஆழம் இல்லாத வேலை, டீப் ஒர்க்னா ஆழமான வேலை. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வேலை யார் வேணாலும் செய்யலாங்கிறது ஷாலோ ஒர்க்கு, இதை நீங்கள் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது டீப் ஒர்க்கு. அப்போ நீங்கள் தான் செய்ய முடியும்னா நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப்னு பேசுகிறோம், லைஃப்பில் நம்ம எதை கற்றுக்கிட்டோன்னு பேசுகிறோம், அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு பேசுகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, இதை நான் செய்ய போகிறேன்னு நினைக்கும் போது அதை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க. நினச்சிக்கிட்டே நீங்கள் ஆழம் இல்லாத வேலைகள் நிறையா செய்கிறீங்க. ஆனால் ஆழமான வேலையாக ஒன்று செய்யுங்க, அது உங்களுடைய மற்ற எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களை ஆழம் இல்லாத வேலையை ஜாலியாக செய்ய வைக்கோங்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ உட்காந்து பில்கேட்ஸ் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரா யோசிச்சு. ஆனால் அவர் ஆரம்பத்தில் இப்போ உழைத்த உழைப்பு இப்போ நீ மிச்சப்படும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து வெறும் நீங்கள் சோஷியல் மீடியாவும் பார்த்துட்டு யூஸராக இருந்தால் பெஸ்ட்டு, பிகம் ஒரு ப்ராடக்ட் ஓனராக மாறுங்க, ஒரு ப்ரொடியூசராக இருங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ப்ரொடியூசர் தான், வெறும் யூஸராக இருக்காதிங்க. அதுதான் அதில் ரொம்ப அழகாக அந்த எப்போ வேலையை நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக. நீங்கள் 4 மணிக்கு வேலையை முடிப்பீங்கன்னா டெய்லி 4 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைங்க. நீங்கள் ஏதோ ஓவர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணாதீங்க. அப்புறம் சாயந்தரம் 7 மணிக்கு எங்கள் ஆஃபீஸில் பாருங்கள், ஆஃபீஸ் 6 மணிக்கு விடும், ஆனால் 8 மணிக்கு வேலை பார்ப்பான்னா ஒழுங்காக வேலை பார்க்கலான்னு டைம் ஒழுங்காக அவன் பகலில் ஒழுங்காக வேலை பார்க்காம டயத்தை வச்சுட்டு எங்கேயும் சுற்றி இருந்துப்போ இப்போ உங்கள் முன்னாடி சீன் காட்டுறான்னு அர்த்தம். அவனை நம்பாதீங்கன்னு அவர் என்ன நம்பாதீங்கன்னு அவர் சொல்கிறது காரணம், உண்மையிலேயே எப்பயாவது வேலை இருந்து பார்த்தாங்களா, தினசரியே லேட்டாக போகிறாங்கன்னா அவங்க தினத்தை மிகச்சரியாக பிளான் பண்ணலை, இல்லை அவங்களுடைய வேலைப்பளுவில் எங்கேயோ பிளாக் இருக்குது, அவங்க ஃபோக்கஸ் பண்ணலைன்னு சொல்கிறாரு. இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த புக்கு முடித்ததுக்கப்புறம் அவர் பிளாக் நிறைய எழுதுகிறார் அந்த புக்கை பற்றி. அப்போ எழுதும்போது ஒரு விஷயம், அவர் புக்கு எழுதும்போது இருந்த ஃபோக்கஸ் டைம் வந்து 7 மினிட்ஸ், ஒருத்தர் வந்து 7 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி 12 செகண்டாக குறைஞ்சிருக்குங்கிறார். வெறும் 12 செகண்டாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா மனித இனம் வந்து இவ்வளோ லோயஸ்ட்டு ஃபோக்கஸ் லெவலில் இல்லை, 12 செகண்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை பண்ண முடியல. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பாங்கல்ல, பார்த்துட்ருக்கிற ஒர்க் பிளேஸ்லேருந்து பார்க்குறாங்களா, இல்லை ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டு பார்க்குறாங்களா, இல்லை உண்மையவே இந்த நேரத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ஒதுக்கி பார்க்குறாங்களா, இதுதான் மேட்ரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா டீப் ஒர்க் பண்ணுறவங்க நான் வீடியோ பார்க்க போகிறேன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி அப்போ பார்ப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கியிருப்பாங்க, அதில் அதை பார்த்துருவாங்க.
யூஸ்ஃபுல்லானது மட்டுமே பார்க்க வைக்கும். இப்போ நான் ஷாலோ ஒர்க் பார்க்குற ஆளுனா ஆழமில்லாத வேலை பார்க்குறேன்னு சரி, நமக்கு ஒன்றுமே பிளானே இல்லை, நம்ம பாட்டுக்கு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா வரிசையாக வர்ற வீடியோவில் ஒரு வீடியோ நம்மளுக்கு கரெக்ட். முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்தியா கவுன்சிலர் சேத்தன் பகத் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், அதாவது நீங்கள் வந்து தெர் இஸ் நோ அன்வான்ட் கண்டென்ட் ஆர் அன்யூஸ்ட் கண்டென்ட் இன் சோஷியல் மீடியாவாம். அதாவது சும்மா வந்து ஒரு ஒரு வாட்டர் ஃபால்ஸை காட்டுறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆள் இருக்காங்க, ஒரு கேக்கை வெட்டுறது பார்க்கறதுக்கும் ஆள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ண இதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அதை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குப்பையை நிறைய குப்பையை வந்து சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே இருக்குது. கண்டென்ட் நீ பார்த்தீங்கன்னா கண்ட கண்டென்ட் வரணும், ஒருத்தர் வந்து சும்மா போய் ஒருத்தர் அடிக்கிறது ஒரு கண்டென்ட்டாக போடுவாங்க, பிராங்க் போடுறது கண்டென்ட்டாக வருது, நிறைய விஷயங்கள் வருது. அதேமே ஒரு ஸ்டடி ஒன்று எடுத்திருக்காங்க, பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டடி என்ன எடுத்திருக்காங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங்கே உருவாக்குற கண்டென்ட்டை வந்து 10 வயசு 30 வயசுக்காரங்க நிறைய பார்க்குறாங்க. அது வந்து சிசிடிவி கேமரா லைவ்னு சொல்லிட்டு சி வாட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வெயிட் டில் லாஸ்ட் டைம் லாஸ்ட் மினிட் சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெஸ் மாத்துறது ஒரு 10 நிமிஷம் காட்டுறாங்க. ஆமா, அது அவங்க என்ன பண்றாங்க, அது பொறுமையா வந்து அது ஃபார்வர்டும் பண்ண முடியாது. நீங்க அந்த மாதிரி கண்டென்ட் பண்ண, அது காரணம் என்னன்னா அதுல வந்து இதுல இருக்கிற வாட்ச் டைம் அந்த ஏஐ தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிடுதுன்னா ஒரு வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்றத வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுது. அதுக்காக உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக இது மாதிரி எக்ஸாக்ட்லி அது நிறைய இருக்குது. அதனால் வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து சினிமா கிடையாது, சோஷியல் மீடியா மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் 10,000 லைக் 50,000 லைக் வர்றதுனால அது ஒரு நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஒரு யூஸராக கன்சியூமராக இருக்கும்போது அது பெரிய யூஸாக இருக்காது. அதனால் கொஞ்சம் வந்து டீப் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஷேலோ ஒர்க் அதோடய டைமையும் அதோடைய கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணீங்கன்னா நிறைய வேல்யூ நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம், உங்களை சுற்றி இருக்கணும் கிரியேட் பண்ணுறது என்னோட. அதில் முக்கியமான விஷயம் சினிமான்னு சொன்னதுனால சொல்லி முடிக்கிறேன். சினிமாங்கிறது ஆக்சுவலாக டீப் ஒர்க். எப்படின்னா படத்தை தயாரிக்கும் போதும் வேறு எதுலையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்லாம் விட்டுட்டு போய் படம் ரெடி இது பண்ண முடியாது, ரெடி பண்ண முடியாது. படம் ரெடி ஆகி உட்காந்தாலும் 2.5 மணி நேரம் ஒரு பிரேக்குக்கு கூட ஃபுல் ஃபோக்கஸாக உட்காந்து பார்க்க வேண்டியது. தியேட்டரில் உட்காந்து பார்க்குறீங்க, இது வீட்டுக்கு வந்துருச்சுன்னா கட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது அதுவே டீப் ஒர்க் இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ அதனால தான் இப்போ நீ குட்டி குட்டி வீடியோவாக பார்க்குறது டோட்டலாக ஷாலோ ஒர்க்காக மாறிடுது. ஸோ இந்த டீப் இப்போ உண்மையாக பார்க்க போனால் இந்த டீப் ஒர்க் படிச்சுட்டு கருமமே கண்ணாகன் தமிழ்லையும் வந்துருக்கு, படித்தா உண்மையாகவே ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படிங்கிறது இந்த புத்தகம் சொல்லி கொடுத்தது வந்து எங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த புக்கு படிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், அதனால் தயவுசெய்து இந்த புக்கை படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க கேட்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.